Hi viewers, welcome to Kevitives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரக்காய் சப்பாத்தி எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு சுரக்காயில பாதி காய் எடுத்துக்கேன், அரை சுரக்காய் எடுத்துக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம மேலே இருக்க தோலை சீவிக்கணும். தோலை கம்ப்ளீட்டா சீவிடுங்க. இந்த சைடு இருக்க காம்பை கட் பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறம் காய் சீவறது வச்சு இந்த சுரக்காயை நல்லா துருவிக்கங்க. நல்லா சின்ன சின்ன பீசஸா வர மாதிரி துருவி எடுத்துக்கங்க. அதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் எடுத்துக்கங்க. தயிர் வந்து ஃப்ரெஷ் தயிரா இருக்கணும், புளிச்சிருக்க கூடாது. இத நல்லா பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கங்க. அப்புறம் ஒரு பவுல்ல 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கங்க. 1 கப் அளவு கோதுமை மாவு. அது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டா ஆட் பண்ணனும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அது கூட துருவி வச்சிருக்க சுரக்காயும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கங்க. இது பிசையும் போது தண்ணி சேர்த்தாதீங்க, சுரக்காயே தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே நம்ம பிசைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு வர வரன்னு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா மட்டும் கடைசியில ஆட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணாம தான் பிசைஞ்சிருக்கேன். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பாலா உருட்டிக்கணும். சின்ன சின்ன பாலா உருட்டிட்டு அதை வந்து கோதுமை மாவுல நல்லா பிரட்டி எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. கோதுமை மாவுல பிரட்டினா மட்டும்தான் தேய்க்க முடியும், இல்லைன்னா ஒட்டிகிட்டே வரும். இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இதை நம்ம தோசைக்கல்ல போட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டு சுட்டு எடுத்தோம்னா சுரக்காய் சப்பாத்தி ரெடி. சுரக்காய் சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் சூடு குறைஞ்சு குளிர்ச்சியாகும். கண்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் சரியாகும். உடல் எடை குறையும். இது இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு.